இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு பதிவாகும். துர்மரணம் அடைந்த ஆவிகளை, அதாவது தற்கொலை செய்து இறந்தவர்கள், கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள், விபத்தினால் இறந்தவர்கள், இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தவர்கள், இவர்களுடைய ஆவியை வரவழைத்து முக்காலம் குறி கேட்க முடியுமா, அஷ்டகர்ம காரியங்களை செய்யுமா, புதையலிடம் சொல்லுமா, இந்த மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது துர்மரணம் அடைந்து இறந்த ஆன்மாக்களினுடைய சக்தி என்ன, இவற்றை எத்தகைய காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். முதல் பாயிண்ட், துர்மரணங்களால் இறந்தவர்களின் ஆவியை வரவழைத்து முக்காலம் குறி போன்ற விஷயங்களை கேட்க முடியாது, ஏன்னா முக்காலம் குறி சொல்லாது. அதேபோல் புதையில் இருக்கும் இடத்தை கண்டறிய அவற்றை எடுக்கவும் ஆவிகளை பயன்படுத்தலாமா என்றால், இந்த காரியங்களையும் துர்மரணம் அடைந்த ஆவிகளால் செய்ய முடியாது. ஆனால் அஷ்டகர்ம ஏவல் பிரயோகம் இவற்றிற்கு மட்டும் இத்தகைய ஆவிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் கெட்ட காரியங்களுக்கு, தவறான வழிகளுக்கு நிறைய பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இத்தகைய ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும். சில ஆன்மாக்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கும். ஆகவே இத்தகைய ஆவிகளை கொண்டு பெண்களை வசியம் செய்து காரியம் சாதிக்கவும் இத்தகைய துர்மரணம் அடைந்த ஆவிகளை சில துர்மாந்திரிகர்கள் ஏவல் செய்கிறார்கள், அதர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகவே துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் முக்காலம் சொல்லாது ஏவல் செய்வதற்கும் அழிவு வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். அஷ்டகர்ம காரியம் செய்யவும் கொடூரமான காரியங்களுக்கு, ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்கும் அளவிற்கு இவற்றை சில துர்மாந்திரிகர்கள் பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது, இத்தகைய ஆவிகளுக்கு நியாயம் தர்மம் புரியாது, நல்லது கெட்டது தெரியாது. ஆகவே